ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவுட்ரு க்ளோவர். நான் வந்து பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வெளியிருக்கு ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது மாதம் மாதம் ஒரு 3500 பேரை உடனே விண்ணப்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு துறையிலேருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகிருக்கு. ஸோ அது என்ன அறிவிப்பு, யார் யாருக்கெல்லாம் பயனளிக்கும், எப்போ இருந்து தரப்போகிறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போகிற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு சார்பிலிருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை மக்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா மாதம் ஒரு 3500 பேரை உடனடியாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது விண்ணப்பங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன்லேயா அல்லது விண்ணப்பமாக வந்து நம்ம சப்மிட் பண்ணுறதா அப்படின்னு முழு விவரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் பார்த்திங்க அப்படின்னா அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் பார்த்திங்க அப்படின்னா ஆண்டுதோறும் வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த திட்டத்தின் கீழே பார்த்திங்க அப்படின்னா 2022 மற்றும் 2023 ஆண்டிற்கான விண்ணப்பங்கள் இப்போ வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் தகுதிகள், நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ 1/1/2022 அன்று பார்த்திங்க அப்படின்னா 58 வயது நிறைவடைந்து இருக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஆண்டு வருமானம் பார்த்திங்க அப்படின்னா 72,000 உள்ளே இருக்கணும் அவங்களோட ஆண்டு வருமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா வட்டாட்சியர் அலுவலகத்தில் இணைய வழியில் பெறப்பட்ட வருமான சான்று கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக பார்த்திங்க அப்படின்னா தமிழ் பணி ஆற்றியமைக்கான ஆதாரங்கள் மற்றும் தமிழ் பணி ஆற்றி வருவதற்கான தகுதிநிலை சான்று தமிழறிஞர்கள் 2 பேரிடம் பெற்று விண்ணப்பத்துடன் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த விண்ணப்பத்தை வந்து நேரில் அல்லது தமிழ் வளர்ச்சித்துறை இணையதளத்தில் வந்து நம்ம அதை பெற்றுக்கொள்ளலாம் இலவசமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு இணையதளம் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா https://tamilvalarchithurai.tn.gov.in அப்படிங்கிற இந்த இணையதளம் மூலமாக வந்து நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்படும் நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாதந்தோறும் உதவித்தொகையாக 3500 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. மேலும் அவங்களுக்கு மருத்துவ படி 500 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. வாழ்நாள் முழுவதும் அவங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைவு செய்யப்பட்ட விண்ணப்பங்களை பார்த்தீங்க அப்படின்னா அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இயங்கி வரும் மாவட்ட தமிழ் வளர்ச்சி உதவி இயக்குனர் அலுவலகத்தில் மார்ச் 27ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக தமிழ் வளர்ச்சி இயக்கத்தில் அளிக்கும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58 வயது நிறைவடைந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டு வருமானம் வந்து 72,000 ரூபாய்க்கும் உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வட்டாட்சியர்கிட்ட வாங்கின அந்த வருமான சான்று, அதாவது ஆன்லைனில் எடுத்த வருமான சான்று வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ் பணி ஆற்றியமைக்கான ஆதாரம் வந்து கம்பல்சரி வேணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே தமிழ் பணி ஆற்றி வருவதற்கான தகுதிநிலை சான்று பார்த்தீங்க அப்படின்னா 2 தமிழறிஞர்களிடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விண்ணப்பத்தை ஆன்லைனில் இருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கடைசி நாள் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 27ஆம் தேதி தான் இதோட கடைசி நாள். ஆன்லைனில் வந்து நம்ம விண்ணப்பத்தை எடுத்து ஃபில் பண்ணிவிட்டு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொரியர் மூலமாக தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அந்த விண்ணப்பத்தை பார்த்தீங்க அப்படின்னா அரியலூரில் நேராக கொண்டு போய் நம்ம செலுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அரியலூர் மாவட்டத்துக்கு வந்து இந்த அறிவிப்பு வந்து வெளியாகிருக்கு. ஸோ மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குநர்கிட்டருந்து இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்தது அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக அந்த உதவித்தொகை மாதம் மாதம் கொடுக்கக்கூடிய 3500 உதவித்தொகை போக மருத்துவப்படி 500 ரூபாய் வந்து வாழ்நாள் முழுவதும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னு நினைக்கிறேன். மற்ற வீடியோ சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடுபடுது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.